வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான, இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஓட்ஸ் பணியாரம். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் ஒரு கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் தான் அளக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் எந்த கப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓட்ஸ் அளந்த அதே கப்பில் அரை கப் ரவை எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க முடியல, கொஞ்சம் குருணை குருணையாக இருக்குது. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வெல்லத்தை பொடியாக சீவிட்டு முக்கால் கப் அளந்து எடுத்திருக்கேன். அழுத்தி அளக்கலை, லைட்டாக தான் அளந்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக கரைக்க முடியும். ஓட்ஸ் ஒரு கப், ரவை அரை கப், ரெண்டும் சேர்த்து 1/2 கப். 1/2 கப்புக்கு 3/4 கப் வெல்லம் சரியாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை கரைக்கிறதுக்கு 3/4 கப் வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். ரொம்ப சூடான பாலை வெல்லத்தோடு சேர்க்கும்போது பால் திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் வெதுவெதுப்பான பாலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிட்டு மண் இருக்குங்கிறதுனால அதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். விஸ்கு வச்சு கரைக்கிறத விட கையால் கரைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வெல்லம் பாலில் நல்லா கரைஞ்சிருச்சு, இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் அரைச்ச ஓட்ஸ் ரவா பவுடரை சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப உப்பு கரிக்கிற வெல்லமாக இருந்தால் உப்போட அளவை குறைச்சிக்கலாம். இப்போ வெல்லத்தை வடிகட்டி இந்த மாவோட சேர்த்துறேன். ஃப்ளேவருக்காக கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இந்த மாவை புளிக்க வச்சு செய்யணும்னு அவசியம் கிடையாது, கரைச்சி 1-20 நிமிஷத்துலேயே பணியாரம் ஊற்றிடலாம். கரைச்ச இந்த மாவை 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம். 1 ஹவர் கழித்து ஊற்றுறதுனா கூட ஊற்றலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவையும் ஓட்ஸும் ஊறினதுனால மாவு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது கூடவே 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்க்குறேன். பணியாரம் எப்போ ஊற்ற போகிறீங்களோ அந்த டைமில் சோடா உப்பு சேர்த்தா போதும். மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதுனால 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். தயிருக்கு பதிலாக நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் பால் இல்லைனா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பணியார சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இது ஸ்வீட் பணியாரங்கிறதுனால பணியார சட்டியை சின்ன அடுப்பில் ஃபுல் சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைனா சீக்கிரம் கருகிடும். இந்த பணியாரத்துக்கு எண்ணெய் ஊற்றணும்னு கூட அவசியம் கிடையாது, எண்ணெய் ஊற்றி செய்கிறத விட எண்ணெய் ஊற்றாமல் செஞ்சால் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு சட்டுன்னு இந்த பணியாரத்தை ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த பணியாரம் சூடாக சாப்பிட்றத விட ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பணியாரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால பொறுமையாக திருப்பி விடுங்க.
இது போலவே எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்க பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ ஹெல்தியான ஓட்ஸ் பணியாரம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.